குரூப் நம்பர் குரோமியத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா மாலிப்டினம் டங்ஸ்டன், சரிங்களா? மாலிப்டினம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எதில் பயன்படும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பாய்லர், இந்த ஹாஸ்டன்லாம் சமைப்பாங்க, பாய்லரில் வச்சு நிறையா அரிசியெலாம் போட்டு சமைப்பாங்கல்ல, அதில் மாலிப்டினம் மெட்டல் தான் பயன்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இந்த டைட்டானியம் தான் இப்போ ஆர்டிஃபிஷியல் ஜாயினாக பயன்படும். நான் அதை மாற்றி சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன், செக் பண்ணிக்குவோம். பாய்லர்ஸில் மாலிப்டினம் பயன்படும், ஆர்டிஃபிஷியல் ஜாயின்னா இந்த என்னது ஒட்டுறதுக்கு, சரிங்களா? இந்த எலும்பு முடிவுலாம் ஏற்பட்டுச்சுன்னா உள்ள போல்ட் வைக்கலாம்னு சொல்கிறாங்கல்ல, அதில் டைட்டானியம் மெட்டல் பயன்படும், சரிங்களா? டங்ஸ்டனை பற்றி என்ன சார், டங்ஸ்டன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் உள்ள டீப் பிளாக் எலமெண்ட் என்ன சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா டங்ஸ்டன், கிட்டத்தட்ட 3400 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இதோட மெல்டிங் பாயிண்ட். அதனால இது டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் பல்ப்லாம் பயன்படும், குண்டு பல்ப்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஃபிலமெண்ட் பல்ப்லாம் பயன்படக்கூடிய மெட்டல் எதுன்னு கேட்டாங்கன்னா டங்ஸ்டன் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கணும். அதுக்கடுத்து என்ன சார், இந்த வனேடியத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு மெட்டல் ப்ரெசண்டாக இருக்கும். வனேடியத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மெட்டல் என்னப்பா, ஒன்று டிஎன் ஒன்று வரும், இன்னொன்று என்னமோ ஒன்று வருமே, அது என்ன மெட்டல் இங்கே வனேடியத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மெட்டல் நியோபியம், என்பி அப்பா, இங்கே டிஏ, டான்டனம், நியோபியம், இந்த ரெண்டு மெட்டல். இதை பற்றி ஒன்றும் தெரியல எனக்கு. நெக்ஸ்ட் டைட்டானியம் கீழே இருக்க மெட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிர்கோனியமும் காஃப்மீனியமும், ஜிர்கோனியமும் என்ன மெட்டல்ப்பா, காப்மீனியம், சரிங்களா? ஜிர்கோனியம் அண்ட் என்னப்பா காப்மீனியம், இந்த இடத்துல தான் ஆல்டர்னேட் கன்வெக்ஷன் ஏற்படும் இது இப்படி, சரிங்களா? ஜிர்கோனியமும் காப்மீனியமும் இது டைட்டானியத்துக்குல இருக்கும். ஜிர்கோனியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வேனர்கள் மெத்தடில் இந்த ஜிர்கோனியம் மெத்தடில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்ப்பா, ரிஃபைனிங் பண்ணுவோம், சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னது ஆக்டினைட் சீரியஸ், சரிங்களா? ஆக்டினைட் சீரியஸ் ஃபுல்லாமே அட்டாமிக் நம்பர் 100க்கு மேலே உள்ள எலமெண்ட்ஸாக வரும். ஏன்ப்பா 89 வந்துருச்சுன்னா ஒரு 14 எலமெண்ட் இருக்காது, எதுலேருந்து 90 103 வரைக்கும் இருக்காது, இதில் என்ன இருக்காது 58 என்ன வரைக்கும் இருக்காது 71 வரைக்கும் இருக்காதுங்களா? அப்போ உடனே இது காஃபினியா என்னது 72, டான்டனம் 73, டங்ஸ்டன் 74, 75, 76, 77, 78, கோல்டு 79, 80 பேரும். இதுவும் நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம், தெரியும் 40 வரிசையாக தான் போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை.